அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு, நம்முடைய இயற்கை சுகாலயம், நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் இதற்கு முன்னால் என்னுடையன்னு சொன்னேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நீங்கள் மருத்துவத்தை சொல்கிறீங்க நாங்கள் பயன்படுறோம், சோதிடம் பார்த்து சொல்கிறீங்க நாங்கள் பயன்படுறோம், இது நம்ம எல்லாம் ஒன்று தானையா, அதனால் நீ என்னுடையன்னு சொல்ல வேண்டாம் நம்முடையதுன்னு சொல்லுங்க. நாங்கள் அதனால் இப்போ நம்முடைய இயற்கை சுகாலயம், நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் நிலையத்தாரர்கள் விஜய் அண்ட் அதர் டீம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நோக்கில் மக்களுக்கு நிறைய பலன் கிடைக்கணும்னு ஒரு சிந்தனை, புதிய சிந்தனை அவங்களுக்கு உருவாச்சு. அதாவது அஸ்ட்ராலஜிக்கலில் நிறைய யோகங்கள்னு சொல்கிறாங்களே, அந்த யோகங்களை பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கு நல்லா போய் சேரணும், மக்கள் பயன்படணும்னு சொல்லாங்க. அதனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனலில் இந்த சாதகத்தில் யோகங்கள், இதுதான் இதனுடைய தலைப்பு, சாதகத்தில் யோகங்கள்ங்கிற தலைப்பை ஒரு தொடராக கிட்டத்தட்ட 250 யோகங்கள் இருக்குது. 250 யோகங்களையும் நம்ம இந்த யூடியூப்பில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு மெகா தொடர் எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப் சேனலும் வரலை. இன்றைக்கு இது பிள்ளையார் சொல்லி போடுறோம், உங்களுடைய ஆதரவோடு இது வெற்றிகரமாக நடைபெறும் என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, ஒரு ஜாதகத்தில் 12 கட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் 90% மார்க் வாங்கியிருக்கார், ஒருத்தர் 60% தான் மார்க் வாங்கியிருக்கார். ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒரே வேலைக்கு இன்டர்வியூக்கு கால் பார் பண்ணப்பட்டிருக்கு. 90% மார்க் வாங்கினவரும் உள்ளே போகிறாரு, 60% மார்க் வாங்கினவரும் உள்ளே போகிறாரு இன்டர்வியூக்கு. இப்போ இதில் 60% மார்க் வாங்கினவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கையில் வச்சுருக்கார். அந்த கம்பெனிக்கு தெரிஞ்ச ஆளுகளுடைய பழக்கத்துக்குரியவர்களிடத்திலிருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கையில் வாங்கி வச்சுருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அட்டன் பண்ணால் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கையில் யாருக்கு இருந்துச்சோ அவருக்கு வேலை கிடச்சிடும், 60% மார்க் வாங்கியிருந்தாலும் கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு சிபாரிசு கடிதம், ரெக்கமெண்டேஷன் லெட்ருங்கிறோம்ல, அதுதாங்க ஒரு ஜாதகத்தில் யோகம்னு பேர். ஒரு ஜாதகத்தை மிக துல்லியமாக பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு யோகம் அதில் பதிஞ்சிருக்கோம், அதுதான் அதனுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அந்த லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் யோகம். அப்படி நம்ம நிறைய யோகத்தை பார்க்க போகிறோம். அப்படி யோகத்தை பார்க்குறதுக்கு முன்னால் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஜாதகத்தில். அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், தீமை செய்யக்கூடிய கிரகங்கள், நியூட்ரல் நடுநிலையாக இருக்கும் கிரகங்கள், அப்படி ஒரு 3 பகுதியாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ நன்மை செய்யும் கிரகங்கள்னு எடுத்தீங்கன்னா முழு சுபரான வியாழன், சுக்கர பகவான், நல்லோருடன் சேர்ந்த புதன் பகவான், வளர்ப்புறை சந்திரன், இவர்களெல்லாம் சுபர்கள். அசுபர்கள்னு இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, பகைவர்களுடன் சேர்ந்த புதன், தேய்பிறை சந்திரன், இவர்களெல்லாம் அசுபர்கள். இது வந்து இயற்கையிலே அவர்கள் சுபர்கள், இயற்கையிலே இவர்கள் அசுபர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்க வராங்க. பொதுவாக இவர்கள் இப்படி இருப்பார். ஆனால் ஒரு யோகத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த ரூல் அடிபட்டுரும். அந்த யோகத்தை கொடுக்கின்ற பொழுது எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்யும் கிரகங்கள், எந்தெந்த கிரகங்கள் தீமை செய்யும் கிரகங்கள், எந்தெந்த கிரகங்கள் நடுநிலைமை வைக்குங்கிறதுக்கு ஒரு சோதனையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இயற்கை சுபர்கள், இயற்கை பாவிகள்ங்கிறது அந்த கான்செப்ட் இங்கே நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு யோகம் என்பது இட் இஸ் ஏ காம்பினேஷன், கிரகங்களினுடைய சேர்க்கை. அப்போ கிரகங்களின் சேர்க்கைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 2 கிரகமாவது வேணும் மினிமம், அப்போத்தானே ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கை வரும். தனியாக எப்படி ஒரு கிரகம் சேர்க்கை வர முடியும்?
அப்படி கிரகத்தினுடைய சேர்க்கையைத்தான் நாம் சாதகத்தில் யோகங்கள்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சேர்க்கையால் அந்த யோகத்தை பார்க்கின்ற பொழுது எந்த கிரகங்கள் நன்மை செய்யும், நன்மை செய்யும் கிரகங்கள் அப்படின்னு எடுக்கணும்னா ஒரு கட்டம் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு லக்னம் இருக்குது, இது ஒரு லக்னம், இதுதான் ஒன்றாம் நம்பர் வீடுன்னு அர்த்தம். அதில் இருந்து எண்ணி வரக்கூடிய 5, 9 அதை கோணம்னு சொல்லுவாங்க, கோணாதிபதிகள்னு பேர். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போ 1, 5, 9 யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நன்மை செய்வார்கள். 2வது 1, 4, 7, 10 இது கேந்திரம்னு பேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கேந்திரமாக தூண் மாதிரி, கோணம்னா காங்கிரீட் கூரை மாதிரி, அப்போ பில்லர் மாதிரி இருக்கிறது தான் கேந்திரம். அந்த கேந்திரம் 1, 4, 7, 10 உடையவர்கள் இயற்கையிலேயே பாவிலாக இருந்தால் அவர்கள் நன்மை செய்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, 5, 9 அடுத்து 1, 4, 7, 10 இயற்கையிலே பாவிகளாக இருக்கணும். யார் இயற்கை பாவின்னு சொன்னேன், இப்படி இருந்தால் அவர்கள் நன்மை செய்வார்கள். யோகத்தினுடைய நன்மை செய்யும் கிரகங்கள் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து தீமை செய்யும் கிரகங்கள் லக்னத்திலிருந்து 3, 6, 11 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 3, 6, 11 உடையவர்கள் தீமை செய்வார்கள். அதே மாதிரி கேந்திராதிபதிகள் 1, 4, 7, 10 அதில் இருக்கும் இயற்கை சுபர்களாக இருந்தால் அவர்கள் தீமை செய்வார்கள். சுபர்கள் 1, 4, 7, 10 இயற்கை சுபர்கள் இருந்தால் தீங்கு செய்வார்கள். 1, 4, 7, 10 இயற்கை பாவிகளாக இருந்தால் யோகத்துக்கு நன்மை செய்வார்கள். அந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 1, 5, 9, 1, 4, 7, 10 இயற்கை பாவிகள் நன்மை செய்வார்கள். 3, 6, 11, 1, 4, 7, 10 இயற்கை சுபர்கள் தீங்கு செய்வார்கள். அடுத்து நியூட்ரல் நடுநிலை வைப்பவர்கள் 2, 8, 12 இந்த வீட்டுக்குடையவர்கள் நடுநிலை வைப்பார். அப்போ ஒரு யோகத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னால் இந்த 3 பெனிஃபிட்ஸ், மேலபிஸ், நியூட்ரல் இந்த 3 எப்படி இருக்காங்கன்னு முதல் பார்த்தோம். இப்போ யோகத்தில் முதல் முதலாக கசகேசரி யோகம், நம்ம இன்னைக்கு பார்க்குற யோகத்தின் நம்பர் 1 கசகேசரி யோகம். கசகேசரினா யானை சிங்கம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு யானை எதுக்க வந்துடுச்சு, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து டக்குன்னு அங்கே முன்னால் நிற்கின்னு வைங்க, சிங்கத்தை கண்டுச்சுனா யானை மிரளும், யானை கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சோம். இதுதான் கசகேசரி யோகம். அப்போ கசகேசரி யோகத்துக்கு என்ன டெஃபினிஷன்னா, சந்திரனுக்கு வியாழன் கேந்திரமாக இருந்தால் கசகேசரி யோகம் வரும். இதுக்கு ஃபேஸ் வந்து சந்திரனும் வியாழன், வியாழன் என்று குறிப்பாக்கலாம். சந்திரனுக்கு வியாழன் 1, 4, 7, 10 இருந்தால் கசகேசரி யோகம் வரும். இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். சரி, இந்த யோகத்தினுடைய ரிசல்ட் பலாபலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசகேசரி யோகம் இருந்தால் முதலில் நிறைய உறவினர்கள் உறவுகளோடு அவர்கள் பிறப்பார்கள். இப்போ ஒரு ஜாதகர் பிறக்காரு, ஒத்த பிள்ளைன்னு வைங்களேன், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ இருக்கலாம், ஒரே ஒரு பிள்ளை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மதினி இல்லை, மைத்துனர் இல்லை, மைத்தினி இல்லை, எந்த உறவுகளுமே அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த அண்ணன் தம்பி எல்லோரு கூடயும் நிறையா பேர் கூட பிறக்கின்ற பொழுது உறவுகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த கசகேசரி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நிறைய உறவினர்கள் உண்டு, அந்த உறவுகள் பாக்கியம் உண்டு. இது நம்பர் 1. 2வது பொலைட்னஸ், அமைதியானவர்கள், நல்ல மனிதர்கள். அப்படி குணமெல்லாம்
இந்த கசகேசரி யோகத்தில் வரும். அடுத்து ஃபில்டர் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டவுன் சொல்லுவாங்க, கிராமங்களையும் நகரங்களையும் உருவாக்குவோர்கள் பேர். நிறைய கிராமங்கள் நகரங்கள் உருவாக்குவோர்கள்லாம் பாருங்கள் கசகேசரி யோகத்தில் இருப்பாங்க. அப்போ சாதகம் சொல்லுகின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது அந்த காலத்தில் ஃபில்டர் ஆஃப் வில்லேஜஸ் ஃபில்டர் ஆஃப் டவுன்ஸ்னு சொன்னால் இப்போ உள்ள காலத்துக்கு யார், இந்த காலத்தில் யார் நகரத்தை உருவாக்கிட்டு இருக்கா, யார் டவுனில் இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ மாடர்ன் சயின்ஸுக்கு இது எப்படி வரும்னா, முனிசிபாலிட்டி சேர்மன், கார்பரேஷன் மேயர், நகராட்சி சிவில் இன்ஜினியர் இவங்கெல்லாம் யாராக வரும், கசகேசரி யோகம் வரும்போது தான் அவங்க அந்த வில்லேஜ் டவுனை ஃபில்டர் பண்ணி பொதுப்பணி துறைக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்கள். அடுத்து மேஜிஸ்ட்ரேட், அந்த லெவலில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், இவர்கள்லாம் கசகேசரி யோகம். அடுத்து இறந்த பிறகு ஒரு கசகேசரி யோகம் இருக்குமே ஆனால் அந்த ஜாதகர் இருக்கின்ற பொழுதும் புகழோடு இருப்பார், இறந்த பிறகும் புகழோடு இருப்பார். இப்போ எம்ஜிஆர் இருக்காங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அவர் போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க, இனிமேலும் கொண்டாடுவார்கள். அப்போ இறந்த பிறகும் அந்த புகழை நிலைநாட்டி வாழ்கிறார்கள்ல, அவர்களுக்கெல்லாம் கசகேசரி யோகம் உண்டு. இப்போ ஒரு ரெண்டு சார்ட் போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு புரிய வைப்பதற்காக. 13/8/1894 அவர் பிறந்தவருக்கு ஒரு கசகேசரி யோகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னம் 2 சந்திரன், 1, 2, 3, 4, 5 ராகு, 6 செவ்வாய், 7 பாருங்க. இப்போ சந்திரனுக்கு 7 கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 சொன்னேன். அப்போ சந்திரனை வச்சு மையமாக வச்சு பார்க்கணும், சந்திரனுக்கு 7 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ குரு பகவான் சந்திரனுக்கு 7 இருக்கார். அப்போ கசகேசரி யோகம் இந்த சாதகருக்கு இருக்கு வந்துடுச்சு. இப்போ 2வது ஜாதகம் பாருங்க, 9/8/1911 ஒருத்தர் பிறந்திருக்கார். அவருக்கு குரு பகவான் எங்கே இருக்கார்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 1, 4, 7, 10 இவர் 10 இருக்கார் சந்திரனுக்கு. ஆக இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு 1:10 இந்த ஜாதகத்தில் சந்திரனுக்கு 1:7 இருக்கார். ரெண்டுமே கசகேசரி யோகம் உள்ள சாதகம்தான். இதுதான் கசகேசரி யோகம்னு பேர். இதில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் யார் யோகத்தை செய்ய போகிறார்கள், ரெண்டு கிரகம் இருக்குது, சந்திரன் இருக்குது, குரு பகவான் இருக்காங்க. இந்த ரெண்டு சாட்டில் யாருக்கும் வலிமை ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரன் இது அவருக்கு உரிய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான இடம். குரு 7 இருக்கார், ஆனால் அது புதனோட சேத்திரம். குரு இங்கே சுக்கரமில் இருக்கார், அது பகையாளி சேத்திரம். சந்திரன் இங்கே சனியோட இருக்கார், அதுவும் பகையாளி இடம். அப்போ ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு கிரகம் செய்கிற ரிசல்ட்டை விட இங்கு செய்யக்கூடிய சந்திரன் குரு கொஞ்சம் அபரிதமாக செய்கிறார். ஸோ ரெண்டிலுமே கசகேசரி யோகம் இருந்தாலும் ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கும்போது கம்பேரிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் கசகேசரி யோகம், ஒரு சாதகத்தை வாழ வைக்கும் கசகேசரி யோகம். நாம் அடுத்து இப்படி ஒவ்வொரு யோகமாக பார்க்க போகிறோம். அந்நேரம் இந்த நான் இந்த பெனிஃபிட்ஸு மேலே பேசி நியூட்ரலாக இனிமேல் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே இந்த இதில் பதிவு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த யோகத்தை மட்டும் சொல்லிவிட்டு அதில் உள்ள நன்மை செய்யும் தீமை செய்யறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யோகமாக பார்த்துட்டு போவோம். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சோசியம் வேணும்னா என்னுடைய நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், இந்த சோசிய ஆலோசனைகள் என்னிடம் பெறலாம். நன்றி, வணக்கம்.